தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு திமுக ஒருபோதும் அடிபணியாது என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சூளுரைத்துள்ளார். சுற்றுலாத்துறையுடன் இணைந்து இந்து சமய அறநிலைத்துறை ஏற்பாடு செய்துள்ள ஆடி மாத அம்மன் கோவில் ஆன்மீக சுற்றுலாவை சென்னை காளிகாம்பாள் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் 2 பயண திட்டங்களாக 1000 ரூபாய் மற்றும் 800 ரூபாய் ஆகிய கட்டணங்களில் இந்த சுற்றுலா செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒரே நாளில் பல்வேறு அம்மன் கோவில்களுக்கு பக்தர்கள் இறை தரிசனம் செய்ய முடியும். ஆலவந்தார் அறக்கட்டளையின் சொத்துக்களை பொறுத்தவரை இதுவரை எந்த ஒரு தனியாருக்கும் தரப்படவில்லை. ஆலவந்தாரின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் பொன்முடி மீதான அமலாக்கத்துறை சோதனையை பொறுத்தவரை முதல்வர் கூறிய அதே கருத்தை தான் நானும் கூறுகிறேன். ஏற்கனவே திமுக அரசுக்கு எதிராக ஆளுநர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அமலாக்கத்துறையும் அந்த பிரச்சார அணியில் இணைந்திருக்கிறது. சட்டப்படி அதை எதிர்கொள்கிற வல்லமை பொன்முடிக்கு உண்டு. இதுபோன்ற சோதனைகளுக்கும் மிரட்டல் உருட்டல்களுக்கும் திமுக எந்த நாளும் பணியாது. முன்பை விட வேகமாக தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் திமுக இயங்கும் என்று கூறினார்.